Hello friends, this is our channel Without Boring Samayal. We will be doing the semiya kichadi. அதுக்கு நான் 400 கிராம் வறுத்த சேமியா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்து கடுகு உளுந்தம் பருப்பு கடலை பருப்பு போட்டு தாளிச்சிருக்கோம். இப்போ ஒரு 10 முந்திரி பருப்பும் அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. கடலை பருப்பு முந்திரி பருப்பு நல்லா பொரியணும். அது நல்லா பொரிச்சு விட்டோம்னா அதோட கருவேப்பிலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமா இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதும் சேர்த்துக்கேன். அது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பின்னால ஒரு கேரட் துருவி வச்சிருக்கேன், அதோட சேர்த்துக்கலாம். இதோட பச்சை பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து, பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்ல கேரட்டை வதக்கி விடுங்க. நான் ஒரு சேமியாவுக்கு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சேமியாவை அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் கலக்கி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு வச்சோம்னா சேமியா நல்லா வெந்துடும். பாருங்க, சேமியா நல்லா வெந்து வந்துருச்சு. சாப்பிட்றதுக்கு நல்ல சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இதோ நம்மளோட சேமியா கிச்சடி ரெடி.